வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்படி இருக்கிறீங்க எல்லாரும், இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு நல்ல சுவையான முட்டை ஜோதி தான் செய்து காட்ட போறேன். இந்த முட்டை ஜோதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இடியப்பம் புட்டு அதுகளோட சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த முட்டை ஜோதியை வந்து எப்படி நல்ல சுவையா செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல வந்து பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலேயே வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல எப்ப வீடியோஸ் போட்டாலும் நீங்க அதை மிஸ் பண்ணாம பாக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து இந்த முட்டை ஜோதி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி நிட்டு நிட்டாக கீறி வச்சிருக்கிறேன். மற்றது வந்து வெந்தயம் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். மற்றது வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன். அதோட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்திருக்கிறேன். அதோட ஒரு பெரிய தக்காளி பழத்தை எடுத்து இந்த மாதிரி நீட்டு நீட்டாக வெட்டி வச்சிருக்கிறேன். மற்றது வந்து பாதி எலுமிச்சை பழமும் எடுத்திருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கு சொதி செய்கிறதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கிறேன். 4 முட்டையும் அவிச்சிட்டு கோதை உடைச்சிட்டு நடுவால் இந்த மாதிரி மெல்லிசாக கீறி வச்சிருக்கிறேன். அதோட வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன், முதலாம்பால். மற்றது வந்து 2-3 பால் ஒரு இதுக்குள்ளே இருக்குது. இவ்வளவு தான் வந்து இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எப்படி செய்கிறதுன்ற சொல்லி பார்க்கலாம். நான் வந்து இப்போ சொதி வைக்கிறதுக்கான பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம், பச்சை மிளகாய், வெங்காயம், மற்றது கருவேப்பிலை, தக்காளி பழம் இது எல்லாத்தையும் போட்டுக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து இப்போ அவிய விடுவேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்து இதை அவிய விட்டுருந்தேன். நான் இது வந்து ஒரு 1/4 வாசிக்கு வந்து அவிஞ்சிட்டது. தக்காளி பழம் வந்து ஓரளவுக்கு மசிஞ்சு வந்திருக்குது. இப்போ வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற 2-3 பாலை வந்து இதுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். அதோடு நாங்கள் அவிச்சு வச்சிருக்கிற முட்டைகளையும் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதை வந்து கொதிக்க விடுவோம். இந்த பால் சேர்த்துருக்கிற வழியாக வந்து பொங்க பார்க்கும். அதால் வந்து கரண்டியால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிங்க இருந்தீங்கன்னு சொன்னால் பொங்காது. இப்போ வந்து நாங்கள் கொதிக்கிற வரைக்கும் இதை விடுவோம். இந்த சொதியை வந்து பொங்க விட்டுட்டோம்னு சொன்னால் பிறகு அது வந்து ஒரு மாதிரி திரைஞ்ச மாதிரி வந்துடும். அதால் பொங்க விடாமல் இந்த மாதிரி கிளறிக்கொண்டே இருக்க வேணும். கிளறிக்கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் பொங்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சொதி நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிற முதலாம்பாலை வந்து இதுக்குள்ளே சேர்த்து கொள்ளுவோம். முதலாம்பால் சேர்த்தது பிறகு வந்து கன நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்த உடனே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேணும். இப்போ வந்து சொதி வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ வந்து நான் இனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற விட போகிறேன். நீங்கள் விரும்பினா இந்த நேரத்துலேயும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து கொள்ளலாம், நல்ல வாசமாக இருக்கும். இப்போ வந்து நான் மூடிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஆற விட போகிறேன். ஆறினதுக்கு பிறகு நாங்கள் தேசி புளி சேர்த்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு ஆறிட்டுது. நான் வந்து இப்போ பாதி தேசி புளியை வந்து இதுக்குள்ளே புளிஞ்சு விட போகிறேன். நாங்கள் வந்து வெந்தயம் போட்டதால் வந்து இந்த சொதி வந்து நல்ல வாசமாக இருந்துச்சுது. நீங்களும் நான் சொன்ன இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கோ. மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். பாய் பாய்.